Today we are going to discuss about Perkin condensation or Perkin reaction. So the organic chemistry, Perkin reaction, what is meant by Perkin reactions is an organic reactions between aromatic aldehyde and an acetic anhydride in the presence of an alkali salt of the acid. It gives the alpha beta unsaturated alpha beta unsaturated aromatic acid. So Perkin reactions is used to make cinnamic acids normally. Example, acetaldehyde reacted with the acetic anhydride in the presence of sodium acetate. So formation of alpha beta unsaturated cinnamic acid plus acetic acid. This is the product. So the Perkin condensation mechanism is, the first acetic anhydride equilibrium with the, so acetic anhydride the through the proton transfer equilibrium with each molecules, so formation of negative charges. Nucleophile, the nucleophile acetic anhydride nucleophile will attack the benzene carbonyl group, so formation of the new bond CH. So the OH CH3, the OH transferred into the formation of OH. So it is an intermediate compound. So next, the intermediate compound, loss of one water molecules, this OH group, OH, then this carbon or one hydrogen, so elimination of one water molecules, formation of double bond, then under the hydrolysis of this compound, so formation of alpha beta unsaturated acid. It is a cinnamic acid. This is the mechanism of Perkin condensation reaction. Vanakkam. Perkin condensation, Perkin kurukkam, அல்லது Perkin வினை, Perkin reaction அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். Perkin reactions or Perkin condensation அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன். இது எது எதுக்கு நடக்குது அப்படின்னா, இடையில ஒரு அரோமேட்டிக் ஆல்டிகைடு இருக்கும், ஒரு ஒரு ஆசிட் அமில நீரிலிக்கும், அதாவது அசிட்டிக் அன்ஹைட்ரைட் ஆசிட் அன்ஹைட்ரைட் ஒரு அமில நீரிலிக்கும் இடையில பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கலி சால்ட், ஆல்கலி சால்ட் சோடியம் அசிட்டேட் ஆல்கலி ஆசிட் சால்ட்டுக்கும் பிரசன்ஸ் ஆஃப் முன்னிலையில் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா பீட்டா நிறைவுறாத அரோமேட்டிக் ஆசிட் கிடைக்குது. இதுதான் வந்து இந்த பெர்கின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நார்மலா நாம வந்து சின்னமிக் ஆசிட்டை இந்த மெத்தட்ல நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம். இந்த லெபரேட்டரி மெத்தட்ல பெர்கின் ரியாக்ஷன்ஸ் ப்ரிப்பேர்டு பை த பெர்கின் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். ஸோ இதனோட வேணும் மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ மெக்கானிசம், அசிட்டிக் ஹைட்ரேட் அதனோட அடுத்த மாலிகுளுக்கூட ஈக்விலிபிரியத்தில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு புரோட்டான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எலிமினேட் ஆகும்போது இங்கே ஹெச் பிளஸ் வெளியே போகும்போது இங்கே மைனஸ் நியூக்ளியோஃபைல் ரிச் சென்டர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஃபார்மான ஏனையான் ஃபார்மான அதாவது நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோஃபைல் என்ன ஆகுது அப்படின்னா, அட்டாக் இன்டு த கார்போனல் குரூப். கார்போனல் குரூப் அட்டாக் பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இங்கே நமக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ சிஹெச் ஆகும், ஓ மைனஸில் இருக்கும். அந்த ஓ மைனஸில் இங்கே எலிமினேட் ஆன ஹெச் போய் ஓ ஹெச்சாக மாறிடும். ஸோ அப்போ சிஹெச் டூ சி டபுள் பாண்ட் ஓ ஓ சிஓ சிஹெச் த்ரீ அப்படிங்கிற மாலிகுல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அடுத்தது இந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல ஒரு மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் எலிமினேட் ஆகுது. இந்த கார்பன் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஓஹெச் குரூப்பும் சேர்ந்து நமக்கு ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகும்போது இதுக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் இங்க நடக்குது. இந்த டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் மாறிடும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுனா, அடுத்த ஸ்டெப்ல இந்த மாலிகுல்ஸ் நம்ம வந்து ஹைட்ரலைசிஸ் பண்றோம். ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஓ ஓஹெச்ஆவும் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஹைட்ரலிசிஸ் ஆச்சு அப்படின்னா, அடுத்தது சிஹெச் த்ரீ சி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கிற ஒரு ஓஹெச் இங்கேயும் ரிமைனிங் வந்து ஓ ஹெச் இருக்கும். ஸோ அந்த மாலிகுல்ஸும் சேர்ந்ததுன்னா அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிரும். அப்போ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அசிட்டிக் ஆசிட்டும் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்டும் ஒரு அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம சின்னமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்னமிக் ஆசிட் நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த மெக்கானிசம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க.